ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு உணவும் நானும். இன்றைக்கி பீன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலாம் வாங்க. எப்போவுமே பொரியல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. பீன்ஸ் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 100 கிராம் எடுத்துருக்குறேன். போட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெங்காயம் 2, அதையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்குங்க அந்த கிரேவிக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி, 1 தக்காளி நல்லா கொழைய வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொத்தமல்லி பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற பீன்ஸ் போட்டுட்டு 1-2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸ் வேகிறதுக்காக 1/2 கப் மட்டும் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதும் அதோடய மசாலாஸ் எல்லாமே வந்து பீன்ஸில் இறங்கி சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், புதுசாக இருக்கும். தேங்க்யூ.